வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரே அன்புடன் வரவேற்கேன். இன்றைக்கி காலைல டிஃபன் நான் வந்து பணியாரம் தான் செய்கிறேன். என் பொண்ணுக்கு மாவு அரைச்சி கொடுத்தேங்களா, அவங்களால அதை பயன்படுத்த முடியல, கொஞ்சம் மாவு புளிப்பாக கொண்டு வந்து இங்கே போட்டுட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், நேற்று அரைச்ச மாவை அந்த புளித்த மாவோடு கலந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு 2 பிஞ்ச் அளவு அப்பசோடா சேர்த்துட்டேன். சேர்த்து மாவை கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஒன்று வந்து இனிப்புக்கும், ஒன்று வந்து காரத்துக்கு. நம்ம புளித்த மாவோடு அப்போதைக்கு ஆட்டின மாவை சேர்த்தோம்னா அந்த புளிப்பை எடுத்துரும். இந்த மாவில் வெள்ளத்தை கலந்துட்டு தேங்காய் சில்லி சில்லாக கலந்து போட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டேன். ஏலக்காய் பொடி இருந்தாலும் நல்லாயிருக்கும் வாசமாக. சுக்கு இருந்தால் 1 பிஞ்ச் அளவு சுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாவில் கடுகு, உளுந்தம்பருப்பு கூட போட்டு தாளித்தம் செஞ்சு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு தாளித்தம் செஞ்சு இதில் சேர்த்து மாவை கலந்துட்டேன். பணியார சட்டியில் நான் வந்து இது ரொம்ப வருஷ பணியாரம், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த சட்டியில் இனிப்பும் காரமும் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை சுட்டி எடுக்கிறேன். இன்றைக்கி காலையில் டிஃபனு பணியாரம் தான். பணியாரம் வந்து மூடி போட்டு தான் சுடணும், அப்போ தான் சீக்கிரமே அது வெந்துடும். நான் எனக்கு வந்து பணியார சட்டி வந்து இரும்பு தண்டவாள சட்டி, அதனால் சீக்கிரமே எனக்கு பணியாரம் வெந்துடும். வேகும் நேரமும் ரொம்ப குறைவாக தான் இருக்குங்க. இதற்கு தேங்காய் சட்னி காரசாரமாக நான் அரைச்சி வச்சுருக்கேன், ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ நான் டூவில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றி சுடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். பணியாரம் வந்து சிலவங்க எண்ணெயில் போட்டு கூட செய்வாங்க, ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். இந்த மாதிரி ஊற்றி செய்கிறேன், அதனால் கூடுதல் எண்ணெய் விட்டு நீங்கள் பணியாரம் சுட்டுக்கலாம். இப்போ நான் பணியாரம் ஊற்றிட்டு சட்டியில் கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. நீங்கள் நல்லா வேக வேக கொஞ்சம் இப்படி சுற்றி எடுத்து விட்டு திருப்பி போடுங்க. அப்புறம் இன்றைக்கி காலை டிஃபன் வெல்லம் சேர்த்த சுக்கு பணியாரம், வெங்காயம் கார பணியாரம், அதுதாங்க இன்றைக்கி காலையில் டிஃபன். அரை மணி நேரத்தில் நான் முடிச்சிட்டேன். பூஜை வேலை 1 மணி நேரம் மேலே ஆச்சு, ஆனாலும் இந்த பணியாரத்தை என்னோடய வேலைக்கு, அவங்க கிளம்புற வேலைக்கு நான் முடிச்சிட்டேன். அவசர அவசரமாக செஞ்சேன், ஆனால் முடிச்சிட்டேங்க. இனிப்பும் ஸ்வீட்டும் பணியாரம் வச்சுட்டேன். கார பச்சை மிளகாய் சட்னி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.